கோவை பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் 324 சி, நேருநகர் லைன் சங்கம், கோவை மாநகர ஆயுதப்படை ஆகியோர் இணைந்து காவல்துறை மக்களின் காவலன், மரங்கள் இயற்கையின் காவலன் என்ற தலைப்பில் பயிற்சி பெறும் ஆயுதப்படை காவலர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் மரம் நடும் விழா நடைபெற்றது. பன்னாட்டு லைன் சங்கம் 324 சி சார்பாக மகிழ்வித்து மகிழ் என பல்வேறு சேவை திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கோவை மாநகர காவல்துறை ஆயுதப்படையுடன் இணைந்து பயிற்சி பெறும் ஆயுதப்படை காவலர்களுக்கான மருத்துவ முகாம் மற்றும் மரக்கன்றுகள் நடுவிழா ஆயுதப்படை மைதான வளாகத்தில் நடைபெற்றது. இதில் கோவை மாநகர ஆயுதப்படை உதவி ஆணையர் ஷேகர் தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பன்னாட்டு லைன் சங்கம் 324 சி மாவட்ட அமைச்சரவை செயலாளர் மோகன்ராஜ், மக்கள் தொடர்பு அலுவலரும் வட்டார தலைவருமான லைன் செந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மரங்களின் பயன்கள் குறித்தும் மரங்கள் வளர்ப்பதின் அவசியம் குறித்து உதவி ஆணையர் ஷேகர் பேசினார். தொடர்ந்து ஆயுதப்படை மைதான வளாகத்தில் சுமார் 200 மரக்கன்றுகளை பயிற்சி பெறும் ஆயுதப்படை காவலர்கள் நட்டனர். பின்னர் டாக்டர் அகர்வால் மருத்துவமனையின் கண் மருத்துவ பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பொது மருத்துவ பரிசோதனை நடைபெற்றது. இதில் 500 மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், உலக சேவை திட்ட மாவட்ட தலைவர் பாலமுருகன், மண்டல தலைவர் மணிவண்ணன், ஜிஎட்டி ஒருங்கிணைப்பாளர் ராமசுப்பிரமணியம், பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு மாவட்ட தலைவர் காளியப்பன், நேருநகர் செயலாளர் மோகன்ராஜ், வெங்கடேஷ், தீபக் குமார், கிரீஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆயுதப்படை மைதானத்தில் ஆயுதப்படை துணை ஆணையர் திரு சேகர் அவர்கள் தலைமையில் நம்முடைய 324 சி மாவட்ட பிஆர்ஓ செந்தில் அவர்களின் ஏற்பாட்டில் இன்று மரக்கன்றுகள் 200 மரக்கன்றுகள் நடும் விழாவும், அதே போன்று இங்கு பயிற்சி பெறுகின்ற ஆயுதப்படை போலீஸ் அவர்களுக்கு கண் சிகிச்சைக்கான கண் பரிசோதனை முகாம், இரத்த அழுத்த பரிசோதனை முகாம் மற்றும் இரத்தத்தில் சர்க்கரை அளவு பரிசோதனை முகாம் ஆகியவை இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் ஆயுதப்படையின் துணை ஆணையர் திரு உதவி ஆணையர் திரு சேகர் அவர்கள் முன்னிலையில் அவர் தலைமையேற்று மிக சிறப்பாக நடத்தி கொடுத்துள்ளார். 324 சி மாவட்டம் இன்று உலக அளவில் அதிக அளவு சேவைகளை செய்து வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக இன்று இந்த பகுதியில் இன்று நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இதனை ஏற்பாடு செய்த நமது மாவட்ட பிஆர்ஓ இவர் கடந்த 3 வருடங்களாக மாவட்டத்தின் மக்கள் தொடர்பு அதிகாரியாக சிறப்பாக செயல்பட்டு மிக சிறப்பான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக இன்றும் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளார். இந்த நிகழ்விற்கு மாவட்ட அமைச்சரவை செயலாளர் என்ற முறையில் நானும் என்னுடன் மாவட்ட செயலாளர் ராமலிங்கம், அதேபோன்று சேவைகள் திட்டங்கள் தலைவர் பாலு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்த மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்வித்து மகிழ் என்ற வாசகத்துடன் இந்த மாவட்டத்தை எங்களுடைய மாவட்ட ஆளுநர் ராம்குமார் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அதன் ஒரு தொடர்ச்சியே இந்த நிகழ்வு என்பது சிறப்பானதாகும். நன்றி.